إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا وقال أيضا يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان عن أبي الدرداء رضي الله تعالى عنه قال أوصاني خليلي لا تشرب الخمر فإنها مفتاح كل شر أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் இம்மனின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித் தர வந்த உத்தம தூதர் சர்தார் துஆலம் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் கியாமத்து நாள் வரக்கூடிய முஸ்லிமான மூமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எம்மை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அவருடைய குர்ஆனிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில் சந்தோஷம் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தாலா அவனுடைய குர்ஆனில் சொல்லுகின்றார். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் நாம் எவைகளை சாப்பிட வேண்டும், எவைகளை சாப்பிடக்கூடாது, எவைகளை குடிக்க வேண்டும், எவைகளை குடிக்கக்கூடாது, எவைகளை உடுக்க வேண்டும், எவைகளை உடுக்கக்கூடாது என்பதையெல்லாம் அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இது அடிப்படையில் இன்று மனித சமுதாயம் அதிகமான பேர் வீழ்ச்சியின் பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. பண வீழ்ச்சி, முஸ்லீம்களுக்கு அதிகமான வீழ்ச்சிகள், முஸ்லீம்களுடைய வணக்கஸ்தலங்களை அந்நிய மக்களின் மூலமாக சேதப்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்ன? உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அந்த ரப்பு நம்மை சொன்னானோ அந்த பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. நாம் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றோம். எவைகளை அல்லாஹ் செய்ய வேணாம் வேண்டாம் என்று சொன்னானோ அவைகளை நாம் செய்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இந்த மனித சமுதாயம், இந்த உலகம் இன்றைய காலத்தில் போதைப் பொருள்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அனைத்து போதைப் பொருள்களும் அல்லாஹ் விரும்பாத ஒன்று, அல்லாஹ் ஹராம் ஆக்கிய ஒன்று. அல்லாஹு தஆலா அவைகளை தூரமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் இன்றைய காலத்தில் மதுபானத்தை பயன்படுத்துகிறார்கள். நாடு முழுவதும் இந்த மதுபானம் பயன்படுத்தப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த மதுபானத்தை குடிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபிகளில் ஒருவராகிய அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய ஹலீல், என்னுடைய நண்பர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஷ்ரபில் ஹம்ர,
மதுபானத்தை குடிக்க வேண்டாம். அந்த மதுபானம் இருக்கின்றதே அனைத்து பாவங்களுடைய திறவுகோல்களாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதன் இந்த விடயத்தை, இந்த மதுபானத்தை குடித்தால் அவனுடைய அவன் அனைத்து பாவங்களையும் செய்வதற்கு அவன் துணிகின்றான். இந்த அடிப்படையில் யாரெல்லாம் இதை உபயோகிக்கின்றார்களோ, இன்றைக்கு நம்முடைய வாலிப சமுதாயம் இந்த பாவத்தை அவர்கள் கண் மூடிக்கொண்டு செய்கிறார்கள். பண் எடுப்பதற்காக வேண்டிய சில வாலிபர்கள் இன்றைக்கு மேலத்தைய கீழத்தைய நாடுகளில் நாம் பார்க்கின்றோம். ஐரோப்பா போன்ற நாடுகளில் இதை நம்முடைய வாலிப சமுதாயம் பயன்படுத்துகிறார்கள். சொல்லுகிறார்கள், நாங்கள் பண் எடுப்பதற்காக வேண்டி குடிக்கின்றோம், பண் எடுப்பதற்காக வேண்டி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிப நெஞ்சங்களே, யாரெல்லாம் இதை பண் எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்து அருந்துகிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகத்தில் யார் அல்லாஹ் தடுத்ததை, யார் தடுத்ததை பயன்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்துடைய இன்பங்களை இவருக்கு தடை செய்து விடுவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர ஃபி துன்யா லம் யஷ்ரபஹா ஃபில் ஆஹிரா. நவுஸ் பில்லாஹி மின்ஹா. அருமையான சகோதரர்களே, யார் உலகத்தில் இந்த மதுபானத்தை பயன்படுத்துவானோ, இதை யார் குடிப்பானோ, அருந்துவானோ, நாளை கியாமத்துடைய நாளை அல்லாஹ் சொர்க்கத்துடைய மதுபானத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விடுவான். ஏனென்றால் மனிதன் செய்யக்கூடிய இந்த தவறுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அவன் அப்படியே இல்லாமலாக்கி விடுகின்றான். இந்த மதுபானத்தை அருந்தக்கூடியவனுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? யாரெல்லாம் இதை பயன்படுத்துகிறார்களோ, குடிக்கிறார்களோ, இன்றைக்கு உலக சமுதாயம் வேறு வேறு பேர்களை வைத்து குடிக்கிறார்கள். எப்படிப்பட்ட பேர்களை வைத்து குடித்தாலும் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அது ஹராம், அதில் ஹலால் காண முடியாது. எதை ரப்பு ஹலாலாக ஆக்கினானோ அவைகளில் ஹராமை கொண்டு வர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் யார் இதை பயன்படுத்துகிறார்களோ, உபயோகிக்கிறார்களோ, அவர்களுடைய ஈமான் அப்படியே பறிபோகிவிடும். இதை யார் குடிக்கின்றாரோ அவருடைய ஈமானை அல்லாஹ் கலட்டி விடுவான். அவர்கள் ஈமான் இல்லாத நிலைமையில்தான் இதை பயன்படுத்துகிறார்கள். எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸனா அவ் ஷரிபல் ஹம்ர நஜஅஹுல்லாஹு மின்ஹுல் ஈமான் கமா யக்லுல் இன்சானுல் கமீஸ மின் ரஸி. சொன்னார்கள், யார் ஜினா செய்கின்றானோ, இந்த மானக்கேடான வெறுவெப்பான அறுக்கத்தக்க செயல்களையும் மதுபானத்தை யார் அருந்துகிறானோ, யார் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை செய்கின்றான் அல்லது இந்த மதுபானத்தை குடிக்கின்றான், இவனுடைய ஈமானை அல்லாஹு தஆலா கலட்டுகின்றான். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தலையினால் அவனுடைய ஆடையை எவ்வாறு கலைகின்றானோ, இதே போலல்லா அவனுடைய ஈமானை கலட்டி விடுகின்றான். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم مدمن الخمر كعابد الكعابد وثني. أعوذ بالله منها. உலகத்தில் இந்த பாவத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் சிலை வணங்கியை போன்று இருக்கின்றான், சிலை வணங்கியை போன்று இருக்கின்றான். இந்த பாவத்தை செய்யக்கூடியவனுடைய அமால்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர வ ஸக்கர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் அர்பஈன ஸபாஹன். 40 நாளைக்கு இவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா கபூல் செய்ய மாட்டான். 40 நாளைக்கு இந்த மனிதனுடைய தொழுகை அமால்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. சொன்னார்கள், வ இன் ஆத, அதன் பிறகு இவன் குடித்தால், ஒரு நாளைக்கு இவன் குடித்தான் என்று சொன்னால் 40 நாட்களுடைய இபாதத்துக்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் திரும்பவும் குடிக்கின்றானோ அல்லாஹ் இவனுக்கு நரகத்துடைய பானங்களை இவனுக்கு புகட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அது என்ன யார் ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் உசாரத்து அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய கீழ்த்தலம். இவைகளை இவர்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தில் யார் எத்தனை முறை அல்லது எத்தனை தடவைகள்
அல்லது எத்தனை முறை இவர் இந்த ஒரு கப் அல்லது இரண்டு கப் எத்தனை கப் இவர் யூஸ் பண்ணுகிறாரோ அத்தனை முறை அல்லாஹு தஆலா இவருக்கு நரகத்துடைய சீல் தலத்தை இவருக்கு கொடுப்பான், அதில் போட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தஸ்கிரா ஃபி அஹ்வாலில் மௌதா. இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். மஹ்பத் ஜுஹனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷாம் தேசத்தில் ஒரு வாலிபர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். அவர் அதிகமாக மதுபானம் குடிக்கக்கூடியவர். அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த கலிமாவை புறக்கணித்து அவர் சொன்னார், நீயும் குடி எனக்கும் குடிப்பாட்டு, நீயும் குடி எனக்கும் குடிப்பாட்டு. இந்த நிலைமையில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த மனித சமுதாயம் பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இன்பம் கொண்டாடுவதற்காக வேண்டி, என்ஜாய் பண்ணுவதற்காக வேண்டி இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுகிறார்கள். மிக கவலைக்குரிய விடயம். இதனால தான் இந்த சமுதாயம் அந்நிய மக்களுடன் சேர்ந்து சேர்ந்து தவறுகள் செய்கிறார்கள், அந்நிய மக்களுடன் சேர்ந்து குடிக்கிறார்கள். நான் ஒரு இடத்துக்கு சென்றேன், அந்த இடத்தில் என்னுடைய நண்பர்களும் வந்திருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அந்நிய மதத்தை சேர்ந்த சில வாலிபர்கள் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தார்கள், இந்த போதை மதத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்னுடன் வந்த அந்த நண்பருக்கு ஒரு ஊத்தி கொடுத்தார். அவர் சொன்னார், நாங்கள் முஸ்லீமாக இருக்கின்றோம், இவைகள் எமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, நான் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடன் முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடன் சேர்ந்து இந்த மதுபானத்தை அருந்துகிறார்களே, நீங்கள் இதை ஹராம் என்று சொல்லி குடிக்க கூடாது என்பதாக சொல்கிறீர்களே, அப்ப அவர்களும் முஸ்லிம்கள் தானே, அவர்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த மதுபானத்தை இந்த ஜப்பானில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கின்றோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை அந்நியர்களுடன் நாம் சேர்ந்து செய்கின்றோம். அதனால் இந்த அந்நியர்கள் நம் மீது இன்று ஆட்சியை செலுத்துகிறார்கள். முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்வதில்லை, முஸ்லீம் அந்நியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாவை பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக நாம் ஆக வேண்டும். இதனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் பாவமான காரியங்களில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாதீர்கள், ஒத்தருக்கு ஒத்தர் உதவியாளராக இருக்காதீர்கள், நீங்கள் நன்மையான காரியத்துக்கு உதவுங்கள், நீங்கள் நன்மையான காரியத்துக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருங்கள், பாவமான காரியத்துக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். ஏனென்றால் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் அவன் விரோதத்தையும் குரோதத்தையும் அவன் பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் என்ன சொல்கின்றான் குர்ஆனில், யா அய்யுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுபானம், இந்த சூதாட்டம், இந்த குறிபார்த்து சுடுதல், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதரை விட்டு தூரமானவை. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள், ஷைத்தானுடைய வேலைகள். அது மாத்திரமல்ல, இந்த ஷைத்தான் என்ன செய்கின்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூக்கிய பைனக்கும் அதாபத வல் பக்வா, இந்த ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் வேற்றுமையையும், அது மாத்திரமல்ல இவன் உங்களுக்கு மத்தியில் கோபத்தையும் அவன் பரப்புகின்றான், ஏற்பாடு செய்கின்றான். இந்த மதுவை அருந்தியவன் அவன் அப்படியே அவன் புத்தி சுயாதீனம் உள்ளவனாக இருக்க மாட்டான், இந்த மதுவை குடித்தவன் அப்படியே அவனுடைய புத்திகள் கெட்டுவிடும், அவன் ஹராபாக ஆண்டுவிடுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மதுபானத்தை குடிக்கக்கூடியவன் ஈமான்தாரியாக இருக்க மாட்டான், அவனுடைய ஈமான் தளர்த்தப்பட்டுவிடும். இந்த அடிப்படையில் மதுவை இன்று மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அத்தோடு கசப்பான ஒரு உண்மைதான், இந்த சமுதாயம் அடுத்ததாக நம்முடைய பணங்களை வீண் விரயம் செய்கிறார்கள். அந்த வீண் விரயங்களில் ஒன்று தான் இந்த சமுதாயம் இன்றைய காலத்தில் அதிகமான பேர் இந்த சிகரெட்டை பயன்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம், இதை அவர்கள் அருந்துகிறார்கள், வெறுக்கிறார்கள் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
தூதர் சொன்னார்கள், குலு ஓ தசத்தகு வல் வசு, நீங்கள் சாப்பிடுங்கள், சதகா செய்யுங்கள், உடுங்கள், அதில் வீண் விரயம் பெருமை வந்துடக்கூடாது. எதில் வீண் விரயமும் பெருமையும் வருகின்றதோ அதில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சிகரெட்டை இன்றைக்கு பெருமைக்காக எத்தனையோ வாலிபர்கள் குடிக்கிறார்கள், இந்த வாலிபர்கள் குடிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் குர்ஆனில், குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லா வலா தஃதௌ ஃபில் அர்தி, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து நீங்கள் உடுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருங்கள், நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆனால் பூமியில் பசாது கிளப்பாதீர்கள், குழப்பம் விளைவிக்காதீர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சீக்ரெட் இது அல்லாஹ்வுடைய ரிஸ்கா? இதை உலகத்தில் பயன்படுத்துகிறார்கள். இந்த புகையிலை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக, இந்த புகையிலையை உலகத்தில் மிருகங்கள் கூட பாவிப்பதில்லை, மிருகங்கள் கூட சாப்பிடுவதில்லை. இந்த புகையிலையை மிருகங்கள் கூட அதனுடைய வாய்ப்புள் செலுத்துவதில்லை, அவைகள் கூட அதை விட்டு தூரமாகிறது. ஆனால் புத்தி கொடுக்கப்பட்ட, அறிவு கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வை ரசூலை விளங்க அந்த அறிவு உள்ள மனிதன் இதை பயன்படுத்துகின்றான், இதை பயன்படுத்துகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான், இன்னல் முபத்திரீன காம் யஸ்வான ஷயாத்தீன், யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ, இந்த சிகரெட்டை பயன்படுத்துகிறார்கள், இதற்காக வேண்டி பணம் வீணாக்கப்படுகிறது, இந்த சிகரெட்டை அவர்கள் குடிக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களுக்கு பல நோய்கள் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யக்ரஹு லக்கும் ஸலாதன் தீல் வக்கால் வக்கத்ரத சுவால் வைவா அத்தல் மால். அபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் முத்தால உங்களிடத்தில் மூன்று விடயங்களை வருகின்றான். அந்த மூன்று விடயங்களில் ஒன்று, நீங்கள் தேவையில்லாத தர்க்கம், தேவையில்லாத தர்க்கம், தேவையில்லாத பஹஸ், இதை அல்லாஹ் முத்தால வெறுக்கின்றான். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவையில்லாத அதிகமான கேள்விகளை கேட்பதையும் அல்லாஹ் வெறுக்கின்றான். மூன்றாவது, வைவா அத்தல் மால், தன்னுடைய பணத்தை வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான். இந்த சிகரெட்டை பாவிப்பதன் மூலமாக பணத்தினுடைய வீண் விரயம் வருகின்றது, வீண் விரயம் வருகின்றது. அல்லாஹ் இதனால் தான் சொல்லுகின்றான், இன்னல் முபத்திரீன காம் யஸ்வான ஷயாத்தீன், யாரெல்லாம் இதை பயன்படுத்துகிறார்களோ, ஷைத்தானுடைய கூட்டாளி, ஷைத்தானுடைய கூட்டாளி. இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் யக்ஸ்வான் திக்ரி ரஹ்மான் நுகையுல்லஹு ஷைத்தானன் ஃபஹுவலஹு கரீன். சூரா ஜுஹ்ருஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் ரஹ்மானுடைய, இந்த ரஹ்மானுடைய சிக்கரை விட்டும் யாரெல்லாம் புறக்கணித்து, நல்லுபதேசத்தை புறக்கணித்து விடுகிறார்களோ, இன்றைக்கு நல்ல உபதேசம் செய்யப்பட்டால் அவருடைய காதில் அவைகள் செவிமடுப்பதில்லை, அவர்கள் கேட்பதில்லை, அதை கேட்டு அமால்கள் செய்வதற்கு முன்வருவதில்லை. இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் ரஹ்மானுடைய உபதேசத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, புறக்கணித்து செல்கிறார்களோ, ஒதுக்கி போகிறார்களோ, இவர்களுக்கு நுகையும் லகு ஷைத்தானு கரி, அவர்களுக்கு நாம் ஒரு ஷைத்தானை நண்பனாக நாம் ஆக்கிவிடுவோம், அவன் இணை பிரியாத நண்பனாக மாறிவிடுவான், இணை பிரியாத. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜப்பானை எடுத்துக்கொண்டால், இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால், நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமான சகோதரர்கள் இந்த பாவத்தை செய்கிறார்கள், இந்த வீண் விரயத்தை செய்கிறார்கள், இந்த சிகரெட்டை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நாளைக்கு 500 yen இவர் சிகரெட் வாங்குவதற்காக வந்து செலவிடுகிறார். ஒரு நாளைக்கு 500 yen என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு 1500, அதாவது ஒரு மாதத்துக்கு இவர் 15,000 yen செலவழிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு தாளும் 5,000 yen செலவழிக்கிறார். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய இறைவியார்களே, அப்ப ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 180,000 ரூபாய்களை இவர் வீண் விரயம் செய்கிறார். அல்லாஹ் விரும்பாத செயல்களில் அவருடைய பணத்தை செலவழிக்கிறார், அல்லாஹ் விரும்பாத செயலில் அவர் தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவியார்களே, அல்லாஹ் விரும்பும் வகையில் இந்த பணத்தை செலவழிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.